வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு வேதாந்தமும் சித்தாந்தமும் என்ற மகரிஷியின் கவி 1137வது கவி 1969 ஆண்டு எழுதிய கவியை பற்றி தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். வேதாந்தம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும், சித்தாந்தமும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இதனுடைய உள்ள அர்த்தங்கள் என்ன, மகரிஷி இதை பற்றி எப்படி விளக்குகிறார் என்பதை பற்றி தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். வேதாந்தம் என்பது வேதத்தின் அந்தம். வேதம் என்பதை வித்தை அப்படின்னு சொல்லலாம். அப்போ வித்தையின் முடிவு, அதாவது வித்தை என்பது பயிற்சி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, வித்தையை அறியக்கூடிய பயிற்சி இதுதான் வேதாந்தம். வித்து என்று சொல்லலாம், விதை என்று சொல்லலாம், பீஜம் அல்லது மூலம் என்றெல்லாம் மூலத்தை பற்றிய அறிவை அறியக்கூடிய பயிற்சி சித்தாந்தம். வித்தையை அறியக்கூடிய பயிற்சி வேதாந்தம், வித்தின் மூலத்தை அறியக்கூடிய பயிற்சி சித்தாந்தம் என்று நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். சித்து என்றால் உயிர் என்பதையும், உயிர்தான் அறிவாக இருப்பதையும், அந்த அறிவுதான் தெய்வமாக இருப்பதையும் மகரிஷி சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனுடைய அந்தம் என்கின்ற முடிவுதான் சித்தாந்தம். இப்போ பயிற்சியான வித்தையின் முடிவு வேதாந்தம் என்றும், பயிற்சியின் முடிவிலே உயிர் அறிவாக நின்றால் அது இறைவனில் முடியக்கூடிய நிலையை சித்தாந்தம் என்றும் நாம் தெளிவுபடுத்தி கொள்ளலாம். கண்ணதாசன் ஒரு பாடலிலே சொல்வார், தெளிவாக தெரிந்தாலே அது சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலோ வேதாந்தம் என்று சொல்வார். எந்த ஒரு பொருளையும் அதன் மூலத்தையும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் அது சித்தாந்தமாக இருக்கும், அது தெரியாமல் அதனை மேலோட்டமாக பார்க்கும்போது வேதாந்தம் என்று சொல்கிறோம். அப்போது சித்தாந்தத்தை விளக்கி சொல்லக்கூடிய அந்த வேதாந்தத்தை நாம் மேலோட்டமாக பார்ப்பது வேதாந்தம் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த வேதாந்தத்திலே ஆழ்ந்து 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 முழுகி போகும்போது அது சித்தாந்தத்தை தொடும் என்பதுதான் உண்மை. அதனால்தான் மகரிஷி இரண்டும் வேறல்ல, இரண்டும் இரண்டு நிலைகள் என்பதை சொல்கிறார். அதாவது கற்றதை, படித்ததை உணர்வது வேதாந்தம். அந்த உணர்தலிலே அறிவை அறிந்து அதில் உறைவது தான் சித்தாந்தம். அதை ஒரு தெளிவான கவியிலே விளக்கியிருக்கிறார். இயற்கையின் ஆதிநிலை பிரம்மம் தெய்வம், இயக்க நிலை அணுமுதலாய் அண்ட பிண்டம், இயற்கையின் உணர்வு நிலை அறிவு ஆகும், இம்மூன்றையும் பிரித்து பேசும் சித்தாந்தம். இயற்கையே அனைத்துமாய் உள்ளதென்று எடுத்துரைக்கும் வேதாந்தம் வெவ்வேறல்ல என்று சொல்கிறார். இயற்கை எது, நான் யார் என்ற அகத்தே நோக்க எண்ணியவன் ஒடுங்கும்போது இரண்டும் ஒன்று என்றும் சொல்கிறார். இயற்கையின் மூல நிலைதான் பிரம்மம் தெய்வம், ஆதி அனாதி பூரணம் என்றெல்லாம் சொல்கிறோம். நிறைநிலையான அந்த சுத்த வெளிதான் தன்னிறக்கத்தாலே மடிப்பு விழுந்து இறை துகள்களாக மாறுவதையும் நாம் மகரிஷி சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே இறை துகள்கள் தான் சுத்த வெளியாக சூழ்ந்தழுத்து மாற்றலாக மாறி அது தன்னைத்தானே அழுத்தி கொள்ளும்போது இறை துகளாக சுழன்று கொண்டிருப்பதையும் நாம் உணர்வோம். இந்த சுத்த வெளியோடு இறை துகள்களின் உரசல்தான் காந்தம் என்ற பெரும் பொருளாக வெளிப்படுகிறது, ஆற்றலாக வெளிப்படுகிறது. இந்த இறை துகள்கள் பல குவிந்து திரட்சி பெற்று அணுக்களாகவும் விண் துகள்களாகவும், அந்த அணுத்துகள்களே விரிவு பெற்று அண்டங்களாகவும் உயிரினங்களாகவும், அந்த உயிரினங்களிலே இயக்கமாகவும், அந்த இயக்கம் என்ற ஒரு நிலையிலே அறிவாகவும் விரிவது அந்த இறை நிலைதான். இவைகளையெல்லாம் விரித்து பேசக்கூடியது தான் சித்தாந்தம். இயற்கையுமே அனைத்துமாக இருக்கிறது என்பதை பொதுவாக சொல்லக்கூடியது வேதாந்தம். இயற்கையையும்
நான் யார் என்ற உள்கடந்து நோக்கக்கூடிய தத்துவத்தையும் எண்ணத்துக்குள் எண்ணியவனும் எண்ணப்படுவதும் ஒன்றே என்று மகரிஷி அவர்கள் விளக்குகிறார் இந்த கவியிலே. முடிவு என்று சொல்லக்கூடிய அந்தம் ஒன்றுதான். எடுத்து சொல்வது வேதம், உணர்ந்து ஆராய்ந்து பார்ப்பது சித்தம் என்ற உயிரான இறைவன். வித்தை என்றால் பிரம்ம விந்தை உணர்வதாகும், வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. 1389 கவியிலே குறிப்பிடுவார். பிரம்ம வித்தையை உணர்வதுதான் சித்தாந்தம், அதை பேசுவதைத்தான் வேதாந்தம் என்று சொல்கிறார். உணராமல் பேசுவதாலே எந்த பயனும் கிடைக்காது என்பது மகரிஷியின் ஆணித்தரமான விளக்கம். மாணிக்கவாசகரின் திருவாசகத்திலே ஒரு வாசகம் இறுதியான வரியாக வருவது, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து என்று சொல்லுவார். இதிலே சொல்லிய பாட்டு இறைவனின் நிலை, அதாவது அணுக்களின் தோற்றம் முதல் பிரபஞ்சம் வரையிலான எல்லா உயிர்களின் தோற்றத்தையும் முழுவதுமாக விளக்கப்பட்டுள்ளது இந்த திருவாசகத்திலே. இது வேதாந்தம் என்று சொல்லலாம். அதை பொருள் உணர்ந்து சொல்லக்கூடிய நிலையிலே, அதாவது தன்னை அறிந்து அந்த தான் என்ற நிலையே, இறை நிலையே அத்வைதமாக இருப்பதும் அதற்குள்ளாக இயங்குவதும் இறைவன் என்பதை உணர்வதுதான் சித்தாந்தம். அப்படி உணர்ந்து, அதாவது சித்தாந்தத்தை உணர்பவரே செல்வர், அதாவது மனிதரில் பேறு பெற்றவர் என்றும், அவரே சிவனடிக்கு, அதாவது இறை உணர்வு என்ற மெய்யுணர்வு பெற்றவர் என்பதும் இதனுடைய பொருளாக கொள்ளலாம். விண்ணை பற்றிய அறிவு, விண்ணறிவு அதாவது விஞ்ஞானம், அது வேதாந்தம் என்று சொல்லலாம். விண்ணுக்கு மூலமான மெய்ப்பொருள் அறிவு மெய்ஞானம், உயிரறிவு அல்லது சித்தாந்தம் என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் மகரிஷி இங்கே குறிப்பிடுகிறார். பார்த்ததை, கேட்டதை, நுகர்ந்ததை, உணர்ந்ததை, ஐம்புலன்களால் உணர்வதை சொல்வதுதான், அதை அளக்கக்கூடிய நிலையிலே அளந்து காட்டுவதுதான் விஞ்ஞானம். பார்ப்பது என்ற நிலையிலே அதற்கு ஒரு அளவை உண்டு. லூமன்ஸ் என்ற நிலையிலே டெசிபல் என்ற ஒரு அளவை உண்டு. கேட்கும் கருவிகளுக்கு உள்ள ஒரு அளவை டெசிபல். இப்படிப்பட்ட லூமன்ஸ் டெசிபல் என்ற கருவிகளால் அளக்கப்படக்கூடிய ஒளி அளவைத்தான் விஞ்ஞானம் என்று சொல்கிறோம். இதையே குறிப்பிடும்போது நம் வேதாந்தம் இன்னது என்று சொல்ல முடியும். ஆனால் சொல்ல முடியாமல் உணர்வது மட்டும்தான் என்றால் அதுவே மெய்ஞானம் அல்லது சித்தாந்தம். அதாவது அந்த உணர்வை அளக்க கருவிகளோ புலன்களோ இல்லாமல் போய் மெய்யுணர்வால் மட்டுமே, அதாவது புலன் கடந்த அறிவால் மட்டுமே உணரக்கூடியது எது என்றால் அதுதான் மெய்ஞானம் என்கின்ற சித்தாந்தம். அறிவு நிலை என்று மகரிஷி குறிப்பிடுவார், கான்சியஸ்னஸ் என்று சொல்வார். இது காலம், தூரம், வேகம், பருமன் என்ற நான்கு அளவைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலைதான் இந்த இறைநிலை என்கின்ற மெய்ஞானம். உயிர் இன்னதென்று சொல்வது வேதாந்தம். அந்த உயிரையே உண்மை கேட்கலையா? அந்த உயிரையே இன்னதென்று சொல்வது வேதாந்தம். புரிந்து கொண்டால் தர்க்கத்திற்கு இடமில்லை என்று மகரிஷி அவர்கள் சொல்கிறார். வேதாந்தி சித்தாந்தி ஆனாலன்றி வீடு பேறு கிட்டாது வெற்று பேச்சால், வாதாடி வாழ்நாளை கழிப்பதல்லால் வந்துலகில் பிறந்த பயன் வழுக்கி போகும். இறைநிலையை பற்றி பேசிக் கொண்டிருப்பவர்கள் வேதாந்திகள். அதை அவர்கள் உணர வேண்டும். உணர்ந்தவர்களால் உணர்வை சொல்ல முடியாது. இதுதான் சித்தாந்த நிலை. இதையே ஞானிகள் சொல்லும்போது கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்று ஞானிகள் சொன்னார்கள். ராமகிருஷ்ணர், ரமண மகரிஷி போன்றவர்கள் எல்லாம் மெய்யுணர்வு பெற்றதும்
மோன நிலை அடைந்ததும் இப்படித்தான். பேச்சும் விவாதங்களும் அற்றுப்போன ஒரு நிலைதான் அந்த மோன நிலை. அப்படிப்பட்ட நிலைதான் வீடு பேறு என்ற பிறவி விடுதலையை நமக்கு கொடுக்கும். பேசுவதால் மட்டும் பயனில்லை என்று குறிப்பிட்டார் நம்முடைய அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். வீணாக தர்க்கம் செய்து அப்படி இப்படி என்ற கற்பனையோடு வாழ்நாளை கழிப்பதானால் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த பயன் பயனில்லாமல் போகும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது வினைப்பயன் தீராது இறை உணர்வு பெறாமல், இந்த பிறவி பெருங்கடலை கடக்க முடியாது என்று திட்டவட்டமாகவும் சொல்கிறார். சொல்லில் சொல்லால் மட்டும் நம்பாதே என்று மகரிஷி சொல்வதும் இதைத்தான். சிந்தித்தே தெளிவாய் என்பது வேதாந்தம், கற்றல் வேதாந்தம், கடைபிடித்தல் சித்தாந்தம். லட்டு என்று ஒரு காகிதத்தில் எழுதினால் இனிக்குமா? நிச்சயமாக இனிக்காது. அதை சாப்பிட்டு அந்த இனிப்பை உணர வேண்டும், அதுதான் இனிப்பை கொடுக்கும். பொதுவாக இன்று நாம் சமூக வலைதளங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு யூடியூப் அல்லது வாட்ஸ்அப் செய்திகளை கேட்டாலே இன்னதை செய்தால் இப்படி நடக்கும், இன்னதை செய்தால் இப்படி நடக்கும் என்று உடல் நலத்தை பற்றியும் குடும்ப நலத்தை பற்றியும் மேலாண்மையை பற்றியும் நிறைய வழிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தினமும் காலையில் எழுந்து வெந்நீர் குடிப்பேன், தினமும் காலையிலே உடற்பயிற்சி செய்வேன், தினமும் காலையில் சத்தான சிறுதானிய உணவு சாப்பிடுவேன், தினமும் மனதுக்கு அலைச்சல் தராத நிலையிலே வேலைகளை செய்வேன், அந்த வேலையிலே அழுத்தம் பெறாமல் இருக்க மன அமைதியை உண்டாக்கிக் கொள்வேன், கோபம் வராமல் நாள் முழுவதும் பார்த்து கொள்வேன், தினமும் ஒவ்வொரு வேளையும் அளவான உணவை எடுத்துக்கொள்வேன், குடும்ப உறுப்பினர்களுக்கு நேரம் ஒதுக்குவேன், அளவாக தூங்குவேன். இப்படி தினம் செய்ய செய்ய என்னுடைய கையெழுத்து முன்பை விட அழகானது என்று ஒரு கவிதை வரும். எப்படி என்றால், இப்போ மேலே சொன்ன அத்தனையும் நாம் செய்தால் நம்முடைய குடும்பமும் உடல் நலமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் அதை விட்டு ஒவ்வொரு நாளும் கேட்பதாலோ எழுதுவதாலோ நம்முடைய கையெழுத்து தான் அழகாகுமே தவிர நம்முடைய தலையெழுத்து மாறப்போவதில்லை. ஊருக்குத்தான் உபதேசம், இதை தான் கடைப்பிடிப்பதில்லை. ஏற்று சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதைத்தான் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளுவர் சொல்வது போல, கற்க கசடு அற, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதுதான் சித்தாந்தம், சித்தி பெறுவதற்கான பிறவி பயன் பெறுவதற்கான வழி. கற்க வேண்டியதை தெளிவாக தவறில்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்பவை எது என்றால், இயமம் நியமம் என்றது எதை தெரிந்து கொள்ள வேண்டும், எதை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும், அல்லதை விடுத்தல் நல்லதை தேர்ந்தெடுத்தல் என்று சொல்வார்கள். அதுபோல இயமும் நியமத்தை நாம் கடைபிடித்து கொள்ள வேண்டும். எதை தள்ள வேண்டும் அதை தெளிவாக கற்று அதன்படி நிற்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் வள்ளுவர் நமக்கு தரும் போதனை. இன்னொரு கவியிலே மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார், விண்ணாட்டம் வரை ஆர்வம் மீறி கண்ட விளக்கமே வேதாந்தம், சுகதுக்கத்தை விண்ணாட்டத்தால் ஆய்ந்தோன் ஒடுங்கி மோனம் உணர்ந்த நிலை சித்தாந்தம் என்று சொல்வார். அதாவது விண்ணுடைய தன் மாற்றங்கள் அவைகள்தான் பொருள்களும் பூதங்களும். இந்த விண்ணாட்டம் அதனுடைய தன்மாற்றத்தால் ஏற்பட்ட புறப்பொருள்களை எல்லாம் புலன்களால் உணரக்கூடிய விளக்கம்தான் வேதாந்தம். இன்ப துன்பத்தை உள்கடந்த நாட்டத்தால் ஆராய்ந்து உள்ளொடுங்கி தானும் அதுவாக மௌனத்திலே உணர்ந்து ஆழ்ந்த நிலை சித்தாந்தம் என மேலும் தெளிவுபடுத்துகிறார் இந்த கவியிலே மகரிஷி அவர்கள். மெய்ப்பொருளை புலன்களால் உணர்வது வேதாந்தம், புலன்கடந்த அறிவால் உணர்தல் சித்தாந்தம். மனம் வளரும் வரை, முதிர்ச்சி பெறும் வரை வேதாந்தம் மனதை இதப்படுத்தி பின் சித்தாந்தத்தில் உறைவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக, இறை உணர்வு பற்றிய உணர்வாக இருக்க வேண்டும். நாம் நிறைய பேர் வானூர்தியிலே ஏரோப்ளைனிலே பயணம் செய்திருப்போம். தரையிலே சக்கரங்களை கொண்டு ஓடுதளத்திலே ஓடும். ஒரு குறிப்பிட்ட வேகம் வந்ததும், குறிப்பிட்ட உயரத்திலே பறக்க ஆரம்பித்ததும், முதலிலே
சக்கரங்களை உள்வாங்கி மூடிக்கொள்வது போல, ஏனென்றால் அதற்கு மேலும் சக்கரங்கள் பறப்பதற்கு தடையாக இருப்பது போல, பக்தி என்ற மார்க்கமான வேதாந்தத்திலே சரியான உயரத்திற்கு வந்து ஞான மார்க்கத்தில் கலப்பதுதான் நம்முடைய ஞானிகளும் சித்தர்களும் வாழ்வின் நோக்கமாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். தானான வேதாந்தம் தான் என்னும் சித்தாந்தம் ஆனான துரியத்து அணுவன் தானை கண்டு தேனார் பராபரம் சேர்சிவ யோகமாய் ஆனாமலமற்ற அரும் சித்தி ஆதலே என்று திருமூல திருமந்திரத்திலே சொல்வது போல, தானான வேதாந்தம், அதாவது வேதாந்தம் என்பது தானே பரம்பொருள் என்று தன்னை அறிந்து இன்புறக்கூடிய ஒரு நிலை. தான் எனும் சித்தாந்தம், தானாகிய ஆத்மா சிவமாதல், அதாவது சிவம் ஜீவனே என்று உணரக்கூடிய நிலை. ஆனான துரியத்து அணுவந்தனை கண்டு சிவ சிந்தனையை பொருந்திருக்கக்கூடிய தீங்கல்லாத தவயோகமாகிய துரிய நிலையில் ஆன்மா பரம்பொருளை காண்கின்ற போது தன்னையும் கண்டு இன்புற்றிருப்பதுதான் உயிருக்குள் தேன் போல இனிக்கக்கூடியது என்று விளக்குகிறார் திருமூலர். பராபரத்தோடு இரண்டர கலந்திருக்கும் சிவயோக நிலையமாகும், அதாவது தேனார் பரபிரம்மம் சேர் சிவயோகமாம் என்று சொல்வது போல, ஆனாமலமற்ற அரும் சித்தி ஆதலே என்று சொல்கிறார் திருமூலர். ஆறுயிரை விடாது பற்றி வரக்கூடிய மலக்குற்றங்கள் எல்லாம் நீங்க வேண்டுமானால் திருவருட்பேராகிய சித்தி அடைவதுதான் நம்முடைய ஆன்ம நோக்கமாக இருக்கும், அது இதனால் கைகூடும் என்பதையும் திருமூலர் இங்கே ஆணித்தரமாக விளக்குகிறார். அதே கருத்தை மகரிஷி அவர்கள் சொல்லும்போது, துரியத்தில் உயிரை நிறுத்தி சுத்த வெளி சூன்யத்தில் கலக்க வேண்டும், புலனைந்தின் துணை கொண்டு பூ உலகை அனுபவித்து புலன் தொடர்பற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவாம், புலன் கடந்த செயல்முடவி பூர்வநிலை அறிவறிதல், புலன் கடந்த அவ்விடத்தே பொருந்தி வாழ்வான் ஞானி என்று ஞானிக்கு இலக்கணம் வகுக்கிறார். அதாவது கள்ள புலன்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஐந்து புலன்களால் இந்த உலக இன்பத்தை அளவோடும் முறையோடும் அனுபவிக்க வேண்டும், நல்ல புலன்களாக மாற்றக்கூடிய நிலையிலே அவற்றின் அளவு முறை அறிந்து அவற்றையே கலங்கர இலக்கமாக கொண்டு நம்முடைய ஆன்ம கலங்கங்களை நீக்க வேண்டும், புலன் தொடர்பான உறவிலே உண்மை நிலைதான் அதை காண வேண்டும், புலன் கடந்து செயல் விளைவால் விழிப்பு நிலையோடு வினைப்பயன் தீர்ப்போம், இறைநிலையோடு ஒன்றி அன்பும் கருணையும் உருவான இறைத்தன்மையை பெற்று முழுமை பேறு அடைவோம், அளவற்ற அருளான சுத்த வெளியின் பெருமையை உணர்ந்து தன்னை அறிந்து தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு என்று தொண்டாட்டி இன்பம் காண்போம் என்ற நிலையில் வேதாந்தம் சித்தாந்தம் என்ற இந்த சிறப்புரையை நிறைவு செய்கிறோம். செவிமடுத்த வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகிறோம். வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் வெவ்வேறாக காணாமல் வேதாந்தத்தின் முதல் படி சித்தாந்தத்தின் தொடக்கமாக நினைத்து அதை முன்னேறி செல்லும் வகையை நாம் ஏற்படுத்தி கொள்வோம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பு கழித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.